Hi students, next vibration of air column. It's a very important 5 mark question. 5 mark. Next, vibration of air column. The musical instruments like flute, clarinet, nadaswaram are known as the wind instrument. These are wind instrument. Wind means another. நம்ம ஏர வந்து பவுல் பண்றோம் அது வந்து என்ன சொன்னா சவுண்ட் வரும். சரியா? They work on the principle of vibration of a air column. இதான் வந்து இந்த flute, clarinet, nadaswaram இதெல்லாம் வந்து என்னது vibration of air column. அந்த principle யூஸ் பண்ணி இது வந்து என்ன சொன்னா work ஆகும். The simplest form of a wind instrument is the organ pipe. இந்த எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா organ pipes அப்படின்னு நம்ம சொல்றோம். It is made up of a wooden or metal pipe which produce the musical sound. இது வந்து நம்ம மெட்டல்ஸ்ல இருக்கா வுட்டன்ல இருக்கா இது வந்து என்ன சொன்னா மியூசிக்கல் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஃப்ளூட்டு கிளாரினட்டு நாதஸ்வரம் இது எல்லாமே வந்து என்ன சொன்னா ஆர்கான் பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆர்கான் பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் எ க்ளோஸ்ட் ஆர்கான் பைப், அனதர் ஒன் ஓபன் ஆர்கான் பைப்ஸ். இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுக்கு க்ளோஸ்ட் ஆர்கான் பைப்ஸ் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா தட் இஸ் எ கிளாரினேட். இதான் வந்து என்ன சார் அப்படின்னா க்ளோஸ்டு ஆர்கான் பைப்புக்கான எக்ஸாம்பிள். இதே வந்து என்ன சார் அப்படின்னா இந்த ஃப்ளூட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளூட் வந்து என்ன சார் அப்படின்னா ஓபன் ஆர்கான் பைப்புக்கான எக்ஸாம்பிள். அதாவது நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரியா? சரி, இப்போ இந்த இந்த ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னால் க்ளோஸ் ஆர்கான் பைப்ஸ் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஸ்டு ஆர்கான் பைப்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன சார் அப்படின்னா இந்த கிளாரினேட்டு. இதை நம்ம வந்து உன்னோட புக்கில் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ இந்த க்ளோஸ் ஆர்கான் பைப்பு ஒரு 180 degree out of phase with the incoming wave. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனில் இருக்குது, இது ஒன்று எண்டு, இது ஓப்பன், இது வந்து ஒன்று எண்டு வந்து என்ன சொன்னால் க்ளோஸ்டு. இப்போ இந்த இதில் வந்து என்ன சொன்னால் யாரை வந்து பவுல் பண்ணோம் இப்படி ஊதணும் அப்படின்னு வச்சுக்க, அது என்ன ஆகும்னா இங்கே ஃபஸ்ட்டு இப்படி போகும், இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இதாகும். மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆகி இப்படி இது இந்த மாதிரி வரும். சரி, இங்கே பாரு இப்படி பாஸ் ஆகுது, பாஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகி அப்படியே வருது. நம்ம ரெக்டரில் பார்த்தோன்னா இந்த டைரக்ஷன் வந்து இப்படி போகுது, இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷன். அப்படின்னா ஒரு டைரக்ஷன் இது ஆப்போசிட் டைரக்ஷன்னா எவ்வளோ சார்னா 180 அவுட் ஆஃப் ஃபேஸ். இங்கேயே அப்படின்னா இப்படி போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இதில் வருது. சரி, அப்போ வந்து என்ன சார்னா 180 அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் இன்கமிங் வேவ். தஸ் தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் at the closed end. இந்த க்ளோஸ்டு எண்டில் வந்து என்ன சார்னா there is no displacement. அப்போ displacement வந்து இல்லை அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? therefore the nodes are formed at the closed end. இந்த க்ளோஸ்டு எண்டில் என்ன வந்துனா நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். Next, therefore the nodes are formed at the closed end and the antinodes are formed at open end. இந்த open end வந்து என்ன சார்னா antinodes, இந்த closed end வந்து என்ன சார்னா nodes வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நான் இந்த டயகிராம் வந்து நான் இங்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓபன் எண்டு க்ளோஸ்ட் எண்டு. இங்கே யார் வந்து ஊதும் பவுல் பண்ணுறப்ப என்ன இப்படி போயிட்டு என்னப்போம் இப்படி வரும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் இப்படி போகும். சரியா? இதே இதில் போகுது. இப்போ இது வந்து நோட்ஸ். சரி, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஜீரோ. இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த லேவ் போடுவோம் இல்லையா, அந்த லேவ் பார்த்தோன்னா இருக்கும்.
இது வந்து என்ன சொன்னா ஆன்டிநோட் இது வந்து என்ன சொன்னா நோட் ஆன்டிநோட் நோட் ஆன்டிநோட் நோட் தி மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன ஆன்டிநோட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஜீரோனா நோட் அப்ப இட் மீன்ஸ் வந்து என்ன சொன்னா இது என்ன பாரு டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து மேக்ஸிமம் அப்ப இது வந்து என்ன சொன்னா ஆன்டிநோட் இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து என்ன சொன்னா ஜீரோ அது வந்து என்ன சொன்னா நோட் தட்ஸ் ஆல் ரைட்டா சே லெட் அஸ் கன்சிடர் தி சிம்பிளஸ்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் தி ஏர் காலம் இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளஸ்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் தி ஏர் காலம் வந்து நம்ம கால இது பண்றோம் தட் இஸ் கால்ட் தி ஃபண்டமெண்டல் மோட் தி சிம்பிளஸ்ட் வைப்ரேஷன் ஆஃப் ஏர் காலம் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஃபண்டமெண்டல் மோட் மோட்ஸ் அப்படி நம்ம சொல்றோம் சரி சரி ஆன்டி நோட்ஸ் வந்து என்ன சொன்னா இஸ் ஃபவுண்ட் அட் தி ஓபன் எண்ட் அண்ட் நோட்ஸ் அட் தி க்ளோஸ்ட் எண்ட் சரியா இந்த ஃபிகர்ல லெட் எல் பி தி லெந்த் ஆஃப் தி டியூப் ஆஃப் தி வேவ் லெந்த் ஆஃப் தி வேவ் ப்ரொடியூஸ்ட் இந்த இதுல வந்து இதான் வந்து என்ன சொன்னா லெந்த் எல் லெந்த் ஆஃப் தி டியூப் இப்போ இதோட வேவ் லெந்த் வந்து எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணலாம் சரி வேவ் லெந்த் ஆஃப் தி வேவ் ப்ரொடியூஸ்ட் சோ ஃபார் தி ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் வைப்ரேஷன் இது வந்து ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் வைப்ரேஷன் சரியா இந்த சிம்பிளஸ்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் ஏர் காலம் இஸ் கால்ட் ஃபண்டமெண்டல் மோட் இதை வந்து ஃபண்டமெண்டல் மோட்னு சொல்றோம் இதுல வேவ் லென்த் வந்து எப்படி இருக்கு அது வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் இப்போ பாரு இது வந்து என்ன சொன்னா தட் இஸ் லாம்டா இதுல ஹாஃப் இது பண்ணோம்னா என்ன வரும் லாம்டா பை 2 இது ஒரு லாம்டா பை 2 இந்த ஹாஃப் பண்ணோம்னா என்ன லாம்டா டிவைடட் பை 4 இது லாம்டா டிவைடட் பை 4 இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து என்ன சொன்னா இந்த இது மட்டும்தான் கிடைச்சது இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாரு இதான் இதை தான் இப்படி திருப்பி போட்டிருக்கோம் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டிருக்கோம் சரியா இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கோம் அப்ப இந்த இதுல எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா தட் இஸ் எல் தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சொன்னா லாம்டா பை 4 இப்போ இந்த இதுல எவ்வளவு வேவ் லென்த் சார் இருக்குன்னா லாம்டா டிவைடட் பை 4 சரியா ஃபார் தி ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் வைப்ரேஷன் we have length l is equal to lambda divided by 4 இது ஃபண்டமெண்டல் இருக்குனால நான் வந்து என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறேன் அப்ப lambda 1 னு எடுத்துக்கறேன் l is equal to lambda 1 divided by 4 or lambda 1 is equal to இந்த 4 இன் கொண்டு போனா 4 into l this is equation number 1 next frequency வந்து நம்ம கால்குலேட் பண்ணனும் the frequency after node element chat node emitted is the frequency வந்து நம்ம கால்குலேட் பண்ணனும் frequency frequency வந்து நம்ம சொன்னோம் f f is equal to நமக்கு ஃபார்முலா தெரியும் v divided by lambda இது ஃபார்முலா இது ஃபண்டமெண்டல் நோட்னால வந்து நான் சொன்னா lambda 1 அடுத்து வந்து நம்ம frequency வந்து நான் சொன்னா f 1 அப்ப that is equal to f 1 is equal to v divided by இந்த லாம்டா வந்து எடுத்துல இருக்கு 4l சப்ஸ்டிட் பண்ணப்போம் 4l அவ்வளவுதான் சார் இதா வந்து ஃபண்டமெண்டல் frequency this is equation number 2 fundamental node oda frequency which is called the fundamental node there which is called fundamental node then the frequency is higher than the fundamental frequency can be produced by bowling air strongly at open end இப்போ இந்த frequency வந்து என்ன சார் எப்பட greater வந்து நம்ம என்ன பண்ணோம் produce பண்ண முடியும் சரியா அதிகமான கிரேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எப்படி சார் அப்படின்னா இந்த ஓப்பன் எண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து என்ன சொல்லணும் ஓதணும் இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பென் கேப் கூட சொல்லலாம் இது ஓப்பன் எண்டு இது க்ளோஸ் எண்டு இப்போ யார் வந்து நம்ம ஊதுறோம் ஊதுறோம்னா சவுண்ட் வருமா அங்கே பாரு சவுண்ட் வருதா சரி இப்போ பார்த்தோம்னா லேசாக ஊதணும்னா கம்மியாக சவுண்ட் வரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊதணும் அப்படின்னா சவுண்டு வந்து அதிகமாகும் சரியா அப்போ சவுண்ட் அதிகமாகும் அது ஃப்ரீக்வன்சி வந்து என்ன சொன்னால் அதிகமாகும் சரியா அப்போ அதை தான் நம்ம வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் சரியா ஸ்ட்ராங்காக நம்ம ஊதணும் அப்படின்னா அந்த ஃப்ரீ ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சிஸ் தான் தட் இஸ் கால்ட் ஓவர் டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாரை வந்து பவுல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ராங்காக ப்ரொடியூஸ் ஆகும் அப்போது அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஓவர் டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை ஓவர் டோன் அப்படின்னா என்ன சொன்னால் த ஃப்ரீக்வன்சி இஸ் ஹையர் தேன் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கேன் பி ப்ரொடியூஸ்டு பை த பவுலிங் ஏர் ஸ்ட்ராங்லி அட் ஓப்பன் எண்ட் சச் ஃப்ரீக்வன்சி ஆர்
called overtones. அதான் வந்து என்ன சொல்றா overtones னு சொல்றோம். இப்ப இது லைட்டா ஓதுனா எப்படி இருக்கும்? சரியா? வைப்ரேஷன் கம்மியா இருக்கும். அதே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓதுனோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மோட்னு வெச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன சார் அப்படினா செகண்ட் மோட். மோட் ஆஃப் வைப்ரேஷன். இது வந்து செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன். சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ல ஒரு நோட் ஒரு ஆன்டிநோட் இருந்துச்சு. இந்த செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ல வந்து என்ன சொன்னா 2 நோட்ஸ் அண்ட் 2 ஆன்டிநோட்ஸ் வந்து இருக்கும். சரியா? அது எப்படி சார் வந்து இருக்கும் அப்படிங்க பாரு. இது வந்து ஓபன் ஆர்கான் பை. இதுல ரெண்டு நோட் இருக்கும், ரெண்டு ஆன்டிநோட் இருக்கும். க்ளோஸ்டு எண்ட்ல வந்து என்ன சொன்னா என்னது நோட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். க்ளோஸ்டு எண்ட்ல வந்து நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இன்னொன்று வந்து என்ன சொன்னா ஆன்டிநோட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி தான் ஃபார்ம் ஆகும். இங்க பாரு, இது நோடு, இது ஆன்டிநோட், இது நோட். இன்னும் நல்லா சொல்லலாம். சரியா? இது நோடு, இது ஆன்டிநோட். இங்க பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம், டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமம், மேக்ஸிமம் மினிமம். சரி, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்ன சொன்னா லெஃப்டாக டியூப் எல். இப்ப பாரு, இந்த நோடு ஹாஃப் ஹாஃப் வேவ் இருக்கு இல்லையா, ஹாஃப் ஹாஃப். அது எவ்வளவு சார் வேவ் இருக்கு? லாம்டா பை 4. இப்ப இது எவ்வளவு இருக்கு? லாம்டா பை 4. இந்த இது எவ்வளவு சார் இருக்குன்னா லாம்டா பை 4. ரைட்டா? சரி, இது ஒரு லாம்டா பை 4, லாம்டா பை 4, லாம்டா பை 4. இதுல நம்ம பார்த்தாலே வேவ் போட்டது இல்லையா. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா டோட்டலா லாம்டா. இந்த ஹாஃப் வந்து லாம்டா பை 2, லாம்டா பை 2. இந்த இதுல பார்த்தீங்கன்னா ஹாஃப் எவ்வளவு வரும்? லாம்டா பை 4, லாம்டா பை 4. இதுல ஹாஃப் வந்து நம்ம லாம்டா பை 4, லாம்டா பை 4. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இந்த இது, அடுத்தது இது, அடுத்தது இது. சரியா? அப்ப டோட்டல் லெந்த் l = எவ்வளவு சார் வரும் அப்படின்னா l = லாம்டா பை 4 பிளஸ் லாம்டா பை 4 பிளஸ் லாம்டா பை 4. எவ்வளவு வரும்? 3 லாம்டா டிவைடட் பை 4. l = இது வந்து செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னா என்ன சார்னா லாம்டா வந்து லாம்டா 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து லாம்டா 2 நான் போட்டுக்கிறேன். இது வந்து லாம்டா 2 வேவ் லெந்த் கால்குலேட் பண்ணேன். லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 4 இந்த சைடு வரும். அப்ப 4 l டிவைடட் பை 3. சரி, திஸ் இஸ் ஈக்வேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃப்ரீக்வன்சி f இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும். we know that frequency f is equal to v divided by lambda. this is second mode of vibration. so frequency வந்து என்ன சொன்னா f2, wavelength வந்து lambda 2. ரைட்டா? சரி, இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா f2 is equal to v divided by lambda 2 ஓட வேல்யூ இங்க இருக்கு 4l divided by 3. இத வந்து அப்படியே மேல கூட்டி போயிரலாமா? 3v divided by 4l வருமா? என்ன சார் வரும் அப்படின்னா f2 is equal to 3v divided by 4l. இப்போ நம்ம சொல்றோம். சரியா? ஃபார் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு அதிகமா இருக்குது. சரியா? இது ஃபண்டமெண்டல், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு அதிகமா இருக்கிறது தான் வந்து என்ன சொன்னா ஓவர்டோன் அந்த ஃப்ரீக்வன்சியை. சரியா? இந்த இது வந்து என்ன சொன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட 3 டைம்ஸ் வந்து என்ன சொன்னா மல்டிப்ளை ஆகிருக்கு. இது வந்து ஃப்ரீக்வன்சி கிரேட்டராக இருக்கா, அதனால இதை வந்து ஃபர்ஸ்டாக வரதுனால இதை ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஹியர் த ஃப்ரீக்வன்சி இஸ் 3 டைம்ஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. திஸ் இஸ் கால்டு தேர்ட் ஹார்மோனிக். 3 டைம்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தேர்ட் ஹார்மோனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னா இது செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன்.
नेक्स्ट सीन है मेरे लिए थर्ड मोड ऑफ वाइब्रेशन थर्ड मोड नंबर एंटीनोड இப்ப செகண்ட் மோட்ல 2 ஆன்டிநோட்ஸ் 2 நோட்ஸ் இருந்துச்சு தேர்ட் மோட்ல வந்து என்ன சொல்றா 3 ஆன்டிநோட்ஸ் 3 நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அது எப்படி நடக்கும் இதே இல்லை அப்ப என்ன பண்ணோம் இன்னும் வேகமா நம்ம பவுல் பண்ணுயா பவுல் பண்ணப்ப என்ன ஆகும் அப்படினா இங்க பாரு இது ஃபார்ம் ஆகும் இது ஆன்டிநோட் இது நோட் இது ஆன்டிநோட் இது நோட் இது ஆன்டிநோட் இது நோட் பாரு 3 ஆன்டிநோட்ஸ் 3 நோட்ஸ் இதோட வேவ் லெங்த் பாருங்க லாம்டா பை 4 ஒரு நோடுக்கு ஒரு ஆன்டிநோடுக்கு இடையில இருக்குனா லாம்டா பை 4 அதான் இங்க என்ன பண்ணோம் லாம்டா பை 4 லாம்டா பை 4 லாம்டா பை 4 லாம்டா பை 4 இத வேவ் லெங்த் சரியா இது லெந்த் ஆஃப் தி டியூப் தட் இஸ் L சரி லெந்த் ஆஃப் தி டியூப் L சரி இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்றோம் டோட்டல் லெந்த் வந்து என்ன கால்குலேட் பண்ணோம் இப்போ L is equal to 1 2 3 4 5 lambda by 4 போடுங்க இப்போ lambda by 4 plus lambda by 4 plus lambda by 4 plus lambda by 4 plus lambda by 4 5 lambda by 4 வருதா 5 lambda divided by 4 L is equal to next இங்க வந்து என்னன்னா third mode அதனால வந்து அதோட wave length வந்து என்ன சொல்றா lambda 3 then lambda 3 is equal to இந்த 4 by 5 வந்து இந்த சைடு என்னமா 4 divided by 5 இட்டு L இத வந்து என்ன சொல்றா அதோட wave length இப்போ அதோட frequency வந்து நம்ம calculate பண்ணுவோம் frequency என்ன பார்க்கலாம் வந்து என்ன சொல்றா ஆல்ரெடி தெரியும் f is equal to v divided by lambda f is equal to v divided by lambda இங்க थर्ड மோட் அப்படிங்கறனால frequency v f3 is equal to v divided by lambda 3 இப்ப lambda 3 ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணு v divided by lambda 3 வந்து என்ன சொல்றா 4l divided by 5 இப்ப இந்த 5 நம்ம மேல கொண்டு போடுமா f3 is equal to 5v divided by 4l இங்க v divided by 4l that is equal to என்ன சொன்னா f1 இங்க சப்ஸ்டிட் பண்ணனும்னா f3 is equal to 5 into f1 சரியா இது வந்து என்ன சொன்னா இந்த frequency ஏதா வந்து என்ன சொன்னா second over tone இது வந்து first over tone இது வந்து second over tone அப்படினு சொல்லி சொல்றோம் இது எப்படி சொன்னா 5 times the fundamental frequency fundamental frequency ஓட அப்படியே இருக்கு 5 times வந்து இதா இருக்குது அதனால இது வந்து என்ன சொல்றோம் 5 ஓட மல்டிப்ளை இது வந்து 5th ஹார்மோனிக் அப்படினு நம்ம சொல்றோம் சரி செகண்ட் ஓவர் டோன் 5th ஹார்மோனிக் எத்தனாவது வைப்ரேஷன் 3rd மோட் ஆஃப் வைப்ரேஷன் ரைட்டா ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுங்க தட்ஸ் ஆல் இதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படினா the closed organ pipe has only all harmonics and frequency of nth harmonic பாடு ஹார்மோனிக்னு நம்ம சொல்லிருப்போம் பாரு ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா f1 1 அடுத்து வந்து 3 அடுத்து வந்து 5 1 3 5 இப்படி ஆட் நம்பர்ல வந்து போகுது சரியா இது வந்து என்ன சொல்றா ஆட் ஹார்மோனிக் அப்படினு சொல்லி சொல்றோம் சரி சரி இப்போ இதுல nth ஹார்மோனிக்கான ஃபார்முலா என்ன இது வந்து 1 மார்க் क्वेश्चन தான் கேட்பாங்க nth ஹார்மோனிக்கான ஃபார்முலா f n ஹார்மோனிக்கான frequency கான ஃபார்முலா f1 is equal to 2n plus 1 into f1 சரியா therefore the frequencies of harmonic are in the ratio பார்த்தீங்கன்னா f1 is to f2 is to f3 is to f4 is to actual point that is equal to f1 க்கு வந்து என்ன சொல்றா இது வந்து 1 னா இருக்கு f2 க்கு வந்து என்ன சொல்றா 3f1 அப்ப வந்து என்ன சொல்றா 3 அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றா f3 வந்து என்ன சொல்றா 5 அடுத்து பாரு 5f1 வந்து 5 அடுத்து நெக்ஸ்ட் f4 வந்து எவ்வளவு சொல்றா 7 அது ஆல் நம்பர் வந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கறனால இது வந்து என்ன சொல்றா ஆல் ஹார்மோனிக் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா Thank you.